அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்டு, இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சோலா பூரி வந்து எப்படி சுவையாக வீட்டிலேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் மைதா மாவு, 1/4 கப்பு ரவை, 1 டேபிள்ஸ்பூன் சீனி, சோடாப்பு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் 1/4 கப்பு ஆட் பண்ணி மாவில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பசைஞ்சிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க, கையில் கொஞ்சம் வந்து லைட்டாக பிசு பிசுன்னு ஓட்டுற மாதிரி. அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் வந்து மேலே வந்து ஊற்றி ஈர காட்டன் துணியால் மேலே வந்து அப்படியே ஒரு மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா சின்ன சின்ன பால்ஸாக போட்டுக்கோங்க. பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பூரிக்கு வந்து மாவை வளர்த்தும் போது மேலே வந்து மாவு வந்து அப்ளை பண்ணாதீங்க, ஆயில் ஊற்றியே ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா பெருசாக நல்லா வளர்த்திக்கோங்க. சோலா பூரி வந்து கொஞ்சம் பெருசாக தான் வளர்த்திக்கணும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, இப்போ வந்து எண்ணெயில் போட்டுடுங்க பொறுமையாக. மேலே கொஞ்சம் மாவு எந்திரிச்சு வந்த பிறகு சோலா பூரி மேலே வந்து லைட்டாக எண்ணெய் வந்து இப்படி எத்தி விடுங்க. சவக்காமல் வெள்ளையாகவே எடுங்க, அப்போ தான் சோலா பூரி வந்து பார்க்க நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சோலா பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு, நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ரெசிபி.